ஹாய்ஸ், வணக்கம் எல்லாருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்துட்டு இருந்த பப்பு விளாக்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, தலை தீபாவளி செலிப்ரேஷனா? ஸ்பெஷலா? ஸ்பெஷல், தலை தீபாவளி ஸ்பெஷல். ஸோ மேரேஜ் ஆகி தான் ஃபஸ்ட்டு தீபாவளி. ஸோ எங்களோட செலிப்ரேஷன் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ ஃபுல்லாக தெரியும். அண்ட் என்ன ஃபுட் இன்றைக்கி எடுக்கிறோம், அண்ட் என்ன செலிப்ரேஷன் இருக்கும். ட்ரெஸ்ஸு போட்டுருக்க ட்ரெஸ்ஸெல்லாம் புதுசெல்லாம் இல்லை, தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கல, கிறிஸ்மஸுக்கு தான் ட்ரெஸ். எப்படி கிறிஸ்மஸுக்கு தான் ட்ரெஸ் எடுப்போம். ஸோ இது பழசாக ஆக்சுவலாக இப்போ ஃபுட்டு ஃபஸ்ட்டில் ஃபுட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். என்னெல்லாம் ஃபுட் இருக்குன்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு என்னென்னா, பிரியாணி, சிக்கன் பிரியாணி, நாட்டுக்கோழி சிக்கன் பிரியாணி, அண்ட் அதுக்கப்புறம் லெக் பீஸ், நாட்டுக்கோழி சிக்கனோட ரெண்டு லெக் பீஸு பெருசாகவே இருக்குது நமக்கு தான் இது. அண்ட் நாலு முட்டை, அதுக்கப்புறம் இது பெப்பர் சிக்கன், நாட்டுக்கோழி பெப்பர் சிக்கன். அதுக்கப்புறம் அடுத்தது, அப்புறம் இது என்ன, ரைத்தா, ரைத்தாவோ லதாவோ. அண்ட் தயிர், வெங்காய கூட்டு. அண்ட் அதுக்கப்புறம் ஃபைனலாக பாயசம் வித்து போளி, அது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அப்பளம், அப்புறம் பல வகை, அது ஆக்சுவலாக எப்பவுமே எங்கள் வீட்டில் இருக்கிறது தான். அப்புறம் இன்னொரு ஸ்வீட் பாக்ஸ் இருந்தேன். தெரியாம தான் கேட்குறேன், இதெல்லாம் ஒரு பழப்பா, நல்லா உட்கார்ந்த இடத்துலயே ஓடிஎம் போயிடுக்கிறியே. எந்த கோயில்ல என்ன கிழமை என்ன பிரசாதம் கிடைக்கும்னு ஒரு கம்ப்ளீட் டேட்டா பேஸே போட்டு வச்சிருக்கேன். அயோத்திய மண்டபத்தில் எப்போ அக்கார உடசல் போடுவாங்க. ஹாப்பி தீபாவளி பப்பி. ஹாய், வணக்கம். நாங்கள் நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு. நீ அதுக்கு பிறகு பட்டாசு விட போகிறோம். நாங்கள் நேற்றுக்கு வாங்கிட்டு வந்தோம் ஒரு பாக்ஸ் பட்டாசு. இது ஒரு கம்பி முட்டாப்பு, இது ஒரு கம்பி முட்டாப்பு, இது ஒரு கம்பி அது அணந்துக்கு குத்துற முடியும். அப்போ தான் மரும போதுங்க, போதுங்க, நீங்கள் போங்க, இங்கே இங்கே போங்கம்மா, அங்கே போங்க. சவுண்டு தான் ஆஃப் பண்ணி என்ன நினைக்க, நீ தப்பி வா, கேட்டுக்கிட்ட அங்க ஆடு போல. பெரிய எப்பு நல்லது ஒண்ணு தாண்டி வந்து பை பய அது சுத்தம். ஓகே காய்ஸ், நல்லபடியாக தீபாவளி செலிப்ரேஷன் முடிஞ்சிச்சு. அண்டு நம்ம சாப்பாடு வேறு லெவலில் இருந்துச்சு. என்னென்னு தெரில, என் பொண்டாட்டிக்கு இன்றைக்கி கையில் ஏதோ வித்தைகள் நிறைய கற்றுக்கிட்டான்னு நினைக்கிறேன். வேறு லெவலில், உண்மையாகவே உண்மையாக வேறு லெவலில் இருந்துச்சு சாப்பாடு. இனி ஒரு நாள் நல்லா வச்சுட்டேன், இனி ஒரு வருஷத்துக்கு அவ்வளோதான் பாயசம் தான் நினைக்கிறேன். பாயசம்னா கோவிந்தா தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே, அண்டு பட்டாசம் எல்லாம் நல்லபடியாக விட்டாச்சு. அண்ட் நம்ம இந்த வீடியோ இதோட க்ளோஸ் ஆகுது. ஹாப்பி தீபாவளி சொல்ல மறந்துட்டோம். ஆக்சுவலாக ஹாப்பி எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. ஸ்வீட் எடு கொண்டாடு. ஹாப்பி தீபாவளி. அண்டு உங்கள் வீட்டில் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
நான் கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை பை, டாடா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.